சாமி கிடைக்கிறது. அந்த பாப்பா அதாவது பட்டுக்கோட்டை மேலமேடு பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு மக்களுக்கு இதனால இந்த டவரால பாதிப்பு அதிகமாக ஏற்படுகிறது. இதனால குழந்தைகளுக்கும் பாதிப்பு அதிகமா ஏற்படுது. இந்த இடத்துல டவர் வைக்க கூடாதுன்னு தயவு செய்து நாங்களும் பொதுமக்களும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த இடத்துல டவர் வச்சா நாங்கள் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். இதுக்கு மீறி இந்த டவரை எடுக்கலன்னா தக்க நடவடிக்கையும் எடுக்கப்படும். அகிலா பட்டுக்கோட்டை கொட்டக்குளம் மேலமேடு பகுதியை சேர்ந்தவன். பட்டுக்கோட்டை மேலமேட்டு பகுதியில் கிட்டத்தட்ட 1000 குடும்பங்கள் இருக்கு. 1000 குடும்பத்தில் குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 குழந்தைகள்கிட்ட இருக்கு. சிறு குழந்தைகள் முதல் 10-15 வயசு வரைக்கும் குழந்தைகள் இருக்குது. இந்த இடத்துல சத்தமே இல்லாமல் ஒரு டவர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதனால இது என்ன டவருங்க, என்ன அதை சொல்லி செல்போன் டவர் இதை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதனால எவ்வளவு பாதிப்புகள் குழந்தைகளுக்கு, சில சில நோய்கள், பெரியவர்களுக்கு கேன்சரு, முதுகெலும்பு நோய், எலும்பு நோய், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதை வந்து நிறுத்துங்கன்னு சொல்லி பார்த்தோம். கேட்காம எங்கள்கிட்ட வந்து இந்த ஆபீசர் வந்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு எங்களை நாங்கள் வெளியில் நின்றவங்களை விட்டு நிறுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்கன்னாங்க. அதையும் மீறி நாங்கள் எல்லாம் வந்து மக்களோ திரண்ட வந்து வேலையை நிறுத்துங்கன்னு சொல்லி கடுமையான போராட்டம் பண்ணிட்டோம். இதனால எந்த பாதிப்பு வந்தாலும் நாங்கள் பயப்பட போகிறதுக்கு இல்லை. யார் வந்தாலும் எதை பற்றி நாங்கள் சந்திக்க ரெடியாக இருக்கிறோம். இந்த தவறு இங்கே வரக்கூடாது. இதனால நாங்கள் ஒட்டுமொத்த கோட்டக்குளத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த பகுதியும் சாகும் வரை உண்ணாவிரதமும் இருப்போம், உயிர் கொடுக்கவும் தாங்க மாட்டோம். இது எங்களுடைய கட்டளை. உங்கள் வணக்கம். என் பேர் வெங்கட், கோட்டைக்குளம் பட்டுக்கோட்டை.